ஆனந்தவிடன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் சினிமாக்காரனில் நாம் ஒரு படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஓநாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எத்தனை பேருக்கு அந்த ஓநாயோடைய சிறப்பியல்புகளை பற்றி தெரியும். நீங்கள் சிங்கம் பார்க்கலாம், புலி பார்க்கலாம் சர்க்கஸில், ஆனால் எங்கேயாவது ஓநாயை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நல்லா யோசித்து பாருங்கள், எங்கேயுமே பார்க்க முடியாது. ஓநாய்க்கு அப்படி தனி சிறப்பு இருக்குது. ஏன் வந்து ஓநாய் இந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, அது ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விலங்கினம். ஸோ ஓநாயை மையமாக வச்சு ஒரு சினிமாவை தான் இந்த வாரம் சினிமாக்காரனில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, அது என்ன படங்கிறத நான் இப்போ நான் சொல்லிடுறேன். வுல்ஃப் டோட்டம் அப்படிங்கிற, ஓநாய் குல சின்னம் அப்படிங்கிற ஒரு நாவல், மிக புகழ்பெற்ற ஒரு சீன நாவல். இந்த நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படத்தை பற்றி தான் இந்த வாரம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வுல்ஃப் டோட்டமுக்குள்ளே போகலாம். படத்துடைய கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த நாவலுடைய பெயர் வுல்ஃப் டோட்டம் சொன்னேன்ல, இதை வந்து ஜியாங் ரோங் அப்படிங்கிற ஒரு சீன நாவலாசிரியர் வந்து எழுதியிருந்தார். இவர் ஒரு அனானி. இந்த நாவல் வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகி உலகம் முழுவதுமே வந்து மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. தமிழில் கூட சி மோகன் அழகாக வந்து மொழிபெயர்த்திருந்தார். ஓநாய் குல சின்னம் அப்படிங்கிறத அதிர்வு பதிப்பகம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. 672 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் 500 ரூபாய்க்கு வந்து விற்கப்பட்டது. வெற்றிமாறன் போன்ற இயக்குநர்கள் வந்து இதுக்கு பயங்கரமாக, இப்படி ஒரு நாவல் இந்தியாவுக்கு வந்திருக்கு, அதுவும் தமிழில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சீமோகனை எழுத வச்சதே வெற்றிமாறன் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் தேடி போய் படித்தாங்க. நானும் வந்து அந்த நாவல் வாங்கி படிச்சிருந்தேன். ஏன்னா புத்தக கண்காட்சியில் 2015 இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உண்டு பண்ணிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 2004 இது வந்து ஆக்சுவலி ரிலீஸ் ஆகியிருந்தது இந்த நாவல். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதை வந்து படமாக்க போகிறாங்க. 2015 வுல்ஃப் டோட்டம் அப்படிங்கிற படமாகவே வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெஞ்சு இயக்குனர் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஜீன் ஜாக்வெஸ் அன்னாட் அப்படிங்கிற அந்த இயக்குனர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் இன் திபெத் அப்படிங்கிற பிராட்பிட் நடித்த ஒரு படத்தை வந்து இயக்கி அதன் மூலமாக பலத்த சர்ச்சைக்கு, அதாவது சீனாவில் அந்த படத்தை வந்து தடை பண்ணியிருந்தாங்க. அந்த இயக்குனர் இந்த படத்தை வந்து எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே பார்த்தாங்க. நாவலில் இருந்த அந்த ஃபீல் இந்த கதையில், இந்த படத்தில் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து குறைஞ்சு தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நான் அதை தான் வந்து ஃபீல் பண்ணேன். ஆனால் இந்த படத்துடைய கதை சொல்ல வந்த விஷயம் வந்து ஓரளவு அவர் வந்து கன்வே பண்ணியிருந்தார் ஜீன். அந்த கதை என்னென்னா, இந்த 1960-70களை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கல்ச்சுரல் ரெவல்யூஷன் சீனாவில் வந்து ஏற்பட்டது. மாவோவுடைய ஆட்சியில் இந்த கல்ச்சுரல் ரெவல்யூஷனுடைய ஒரு பலனாக என்ன பண்ணாங்கன்னா, மாணவர்களெல்லாம் கிராமப்புறங்களில் போய் தங்கி அங்கே வந்து அந்த வாழ்வியலோடு பழக சொன்னாங்க. ஏன்னா நிறைய மேய்ச்சல் நிலங்களெல்லாம் வந்து பயிரிடணும், வேறு மாதிரி வந்து தொழிற்சாலைகள்லாம் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் கிராமப்பகுதிக்கு வந்து வர்றாங்க. அங்கே வந்து இன்னர் மங்கோலியா அப்படின்னு சொல்லி சீனாவுடைய ஒரு எல்லைப்பகுதி, மங்கோலியா அப்படிங்கிற அந்த நாட்டுக்கு பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இன்னர் மங்கோலியான்னு தான் பேர், ஆனால் வந்து சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே வந்து ஹீரோ அவருடைய நண்பரோடு வர்றாரு. வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நொமாடுன்னு சொல்லக்கூடிய ட்ரைப்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் வந்து இருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு ஸ்டெஃபி புல்வெளி மாதிரி கண்ணுக்கெட்டு தூரம் வரைக்கும் ஒரு பிராந்தியம் முழுக்க புல்வெளியெல்லாம் வந்து வளர்ந்துருக்கும். அங்கே என்ன உயிரினங்கள் அதிக அளவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அந்த பகுதிகளில் ஓநாய் வந்து இருக்கும். அந்த ஓநாய்ங்கிறது வந்து மங்கோலிய மக்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி கும்பிடக்கூடிய ஒரு அந்தஸ்தோட அந்த ஓநாய்கள் வந்து இருக்கும். ஓநாய்கள் வந்து மனிதர்களை வந்து அந்த பகுதியில் தாக்காது, ஏன்னா அதுக்கு தேவையான இறை அங்கே வந்து கிடச்சிருது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சம். பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உணவுச்சங்கிலியில் ஏதாவது ஒரு கண்ணி அருந்துச்சுன்னா தான் அது போய் மற்ற விலங்கினங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணும். அதாவது ஓநாய்க்கு தேவையான உணவு அங்கே வந்து கிடைக்கக்கூடிய சூழலில் அது மான் இருக்குது, அது வேட்டையாடக்கூடிய முயல்கள் போன்ற பகுதிகள் எல்லாமே இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அது மனிதர்களை போய் அதிக அளவில் தொந்தரவு பண்ணாது. இப்படி சூழலில் அந்த இடத்துக்கு, அந்த கிராமத்துக்கு வர்றாரு. கிராமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வனாந்திரமான, அதாவது புல்வெளி நிறைந்த ஒரு பகுதி. அங்கே வந்து ஒரு ட்ரைப்ஸ், ஒரு ட்ரைபல் தலைவர் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட கொண்டு வந்து அந்த செரீஃப் மூலமாக ஒரு இராணுவ அதிகாரி கொண்டு வந்து இவங்களை வந்து விடுவாங்க. இந்த 2 மாணவர்கள் நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும், இங்கே இருக்கக்கூடிய இந்த சூழலோடு இவங்களை வந்து வளர்த்தெடுக்கணும், இவங்களுக்கு அந்த மார்க்ஸ் மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராம தலைவர் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அவங்கள நல்லா உபசரிப்பார். உபசரித்து அவர் சில விஷயங்களை வாழ்வியல் சூழலோடு விளக்குவார். என்னென்னா அவர் ரொம்ப வியக்கிறது, அந்த ஹீரோவும் வியக்கிற விஷயம் என்னென்னா, ஓநாய்களுடைய வாழ்வியல் முறை. ஓநாய்கள் வந்து எப்போவுமே ஒரு சலனமில்லாத அந்தளுடைய கண்கள் ஏதோ ஒரு செய்தி சொல்கிற மாதிரியே இந்த ஹீரோவுக்கு வந்து தோணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓநாய்கள் நம்மளை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கு பாருங்கள், ஏன்னா அது வந்து அதுக்கான இறைகளை வந்து எடுத்துருது அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருப்பாரு. சொன்னோன்னே அடுத்தடுத்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நடக்கும். ஓநாய் வேட்டையாடுது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க. எப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மான்களை வந்து அப்படி துரத்தி
ஒரு இடத்துக்கு வந்து அந்த ஓநாய்கள் கூட்டமாக அழைச்சிட்டு போகும். இதை வந்து கண்கூட அந்த ஹீரோ வந்து பார்ப்பார். ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனால் அது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பனி படர்ந்த ஒரு ஏரி, அது ஃப்ரோசன் லேக்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதில் வந்து கொண்டு போய் அந்த மான்கள்லாம் கொண்டு போய் விட்டுரும். மான்கள் உள்ளே போனோடனே அப்படி ஃப்ரீஸ் ஆகி விரைச்சி போய் இறந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் என்னென்னா, அது அது தனக்கு தேவையான அந்த இறைகளை வந்து எடுத்துகிட்டு ஓநாய்கள் வந்து போகும். இப்போ வந்து ஒரு சந்தேகம் வரும். நண்பர்கள், இவருடைய நண்பர் வந்து கேட்பார், ஹீரோவுடைய நண்பன், ஏன் நமக்கு தேவையான மொத்தமாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாமே அந்த மான்கள்லாம், நமக்கு வந்து இறைச்சி தேவைப்படும்ல அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நமக்கு தேவையானதை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும், மொத்தமாக அதை ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துக்க முடியாது, அதோடைய தோள்களுக்காக நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவார். ஏன்னா அதுங்க பசியில் இருந்தால் நிச்சயமாக அடுத்து வந்து நம்மளை வேட்டையாடக்கூடிய ஒரு சூழல் வரும். அதுக்கு தேவையானது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதுக்கு தேவையானது போக ஒரு கம்யூனிசம் தான், மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது. அப்போ தான் அந்த இயற்கை சங்கிலி எங்கேயுமே அருந்து விடாது அப்படிங்கிறத தன்னுடைய அறிவு கேட்டின வரைக்கும் அந்த கிராம தலைவர் வந்து சொல்லுவார். ஸோ இந்த ட்ரைபல் லீடர் சொன்னோடனே இவருக்கு, ஹீரோக்கு அது நல்லா புரிஞ்சிடும். ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் பார்த்திங்கன்னா, இராணுவம் வரும், பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சீன இராணுவத்தை தளபதி வந்து வருவார். வந்து இந்த இடத்துல எங்களுடைய குதிரைகளுக்கான ஒரு மேய்ச்சல் நிலம், இப்படி ஒரு அழகான ஒரு வனாந்திரமான அந்த புல்வெளி வந்து எங்களுடைய குதிரைகளை வந்து நீங்கள் வளர்த்துடுக்கலாம், அதே போல் இந்த பகுதியில் வந்து பயிரிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவார். ஸோ ட்ரைபல் லீடர் ஆரம்பத்திலேயே இதெல்லாம் இங்கே சாத்தியமாகாது, இது வந்து இங்கே இடத்துல அப்படி வந்து வளர்த்தா மற்ற விலங்கினங்கள்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகும், குறிப்பாக ஓநாய் வந்து டிஸ்டர்ப் ஆகும், ஓநாய்ங்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி அப்படின்லாம் வந்து சொல்லுவார். அதெல்லாம் முடியாது, இங்கே நீங்கள் வளர்த்தே ஆகணும், வளர்த்தா தான் மேலிடம் வந்து உத்தரவு போட்டிருக்கு, இல்லைன்னா நீங்கள் வந்து அவங்களுடைய நடவடிக்கைக்கு பலியாக வேண்டிய ஒரு சூழல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைபல் லீடரை மிரட்டல் துணியில் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த குதிரைகளை வந்து வளர்த்தெடுக்கிறது, இது எல்லாத்தையுமே ஒரு மௌன சாட்சியாக அங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான ஓநாய்கள் எப்போவுமே அவங்கள வந்து ஒரு உயரமான இடத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கும். ஏன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் புல்கள் மட்டும்தான் இருக்குமே ஒழிய மரம் செடி கொடி எதுவுமே இருக்காது. ஸோ யாராவது தூரத்தில் ஒரு 10 மைல் தூரத்தில் ஒரு அசைவாக நடந்து போனாங்கன்னா கூட பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் மனிதர்களை தாக்காத ஒரு சூழல் தான் அது வரைக்கும் வந்து இருக்கும். ஸோ இப்படி இருக்கையில் குதிரைகள் பெருக பெருக அதுங்க மேய்ச்சல் நிலங்கள் உருவாக்க சூழலில் என்ன நடக்கும் அப்படின்னா, அதுகளுக்கான வேட்டைகள், அதாவது மான் வேட்டையாடி போட்ட அந்த இடத்துக்கு தேடி அந்த ஓநாய்கள்லாம் வரும். வந்து பார்த்தா இந்த செரீஃப் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் என்ன பண்ணியிருப்பார், அந்த மான்களுடைய தோலுக்காகவும் இறைச்சிக்காகவும் மொத்தமாக ஓநாய்களுக்கு கொடுக்காமல் அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ ஓநாய்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம், ஒரு மாதிரியான ஒரு சூழலில் வந்து இருக்குங்க. ஸோ என்ன பண்ணணும் அடுத்து, அதனுடைய தேவை என்ன, அது இறைச்சிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ அந்த பகுதியில் இது எப்படி வேட்டையாடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுக்காக போன ஹீரோவை வந்து தாக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும். கிட்டத்தட்ட மரணத்தின் விளிம்பில் இருந்து மீண்டு ஓடியாந்துருவார். ஸோ ஓடியாந்து எல்லாமே இங்கே வந்து தப்பாக நடக்குது, ஏதோ ஒன்று ரொம்ப தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பார். ஸோ அவர் நினச்ச மாதிரியே ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்கும். எப்படி மான்களை அந்த ஓநாய்கள் வந்து வேட்டையாடுச்சோ அதே போல் குதிரைகளை வந்து வேட்டையாடக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து நடக்கும். அந்த குதிரைகளை வந்து ஒரு இடத்துக்கு அந்த ஏரிக்கு வந்து அப்படியே அழைச்சிட்டு போகும், துரத்தி ஒரு மாதிரியான டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி அந்த ஃப்ரோசன் லேக்கு கூட்டு போய் அதை வந்து தாக்கி ஓநாய்கள் வந்து வேட்டையாடக்கூடிய ஒரு சூழலை வந்து பார்க்க முடியும். ஸோ இது என்ன அப்படின்னா, ஓநாய்கள் அந்த வேட்டையாடக்கூடிய அந்த டெக்னிக் வந்து மங்கோலியர்கள் அப்படின்னு சொன்னீங்கனாலே அந்த போர் தந்திரத்தினால உலகத்தையே கிட்டத்தட்ட ஒரு பாதி உலகத்தை ஆண்ட செங்கிஸ்கானுடைய நினைவு நமக்கு வரும். ஒரு மன்னர் அந்தஸ்து கூட இல்லாமல் ஒரு சின்ன படையை வச்சுக்கிட்டு உலகத்தின் பாதியை ஆட்சி செய்கிறதுனா கண்டிப்பாக அது ஒரு போர் தந்திரத்தால் தான் முடியும். அப்படி ஒரு போர் தந்திரம் எங்கேருந்து கற்றுக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓநாய்கள்ட்டிருந்து தான் கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது வந்து அந்த ட்ரைபல் லீடர் சொல்லி ஹீரோவும் வந்து உணர்வார். அதே போல் ஒவ்வொரு விலங்கினத்துக்கும் ஒவ்வொரு டாக்டிக்ஸ் வச்சுருக்கும். குதிரைகளை அதே மாதிரி கொண்டு போய் கொன்றளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஓநாய்கள் மூலமாக இந்த ஹீரோ வந்து பார்ப்பார். ஸோ இப்படி போகையில் அந்த மேய்ச்சல் நிலங்கள்லாம் வந்து பெருகக்கூடிய ஒரு சூழல் வரும். கிட்டத்தட்ட செரீஃப் இராணுவத்துடைய ஒரு உத்தரவுப்படி என்ன விஷயம் பண்ணுவார்னா, ஓநாய்களை அடுத்து வந்து அழிக்கணும், ஏன்னா அது வந்து மனிதனை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லையில் ஹீரோ என்ன பண்ணுவார், இந்த ரணகலத்திலையும் அவர் வந்து தான் வந்து அந்த ஓநாய்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். வித்தியாசமான ஒரு விலங்கினமாக இருக்குது, அதுவும் காரணம் இல்லாமல் இந்த ட்ரைபல் லீடர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கடவுளாக நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓநாய்களுடைய நடவடிக்கையை கூர்மையாக வாட்ச் பண்ணதுனால ஒரு குட்டி ஓநாய் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் வளர்ப்பார். இதை பார்த்துட்டு கூட அந்த செரீஃப் கூட கடிந்து கொள்வார். இப்படி அடுத்தடுத்த சம்பவங்கள் நடக்கும். ஸோ இப்படி நடக்கையில் இந்த ஓநாய்கள் மொத்தமாக அழிக்க போகையில்
அந்த ஓநாய்கள் மொத்தமாக அழிந்ததா? ஏன்னா ஒட்டுமொத்த இராணுவமே அங்கே வரக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஓநாயை அழிச்சே ஆக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வந்து அதை செயலாக்கம் செய்வாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் ஓநாயை வந்து காப்பாற்ற முடிந்ததா? ஓநாய்களுக்கும் மனிதனுக்குமான அந்த போர் எங்கே வந்து முடிவு பெற்றது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒரு நெகிழ வைக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸ். இது வந்து ஓநாய்களுக்கும் மனிதனுக்குமான ஒரு விஷயமா மட்டுமே நம்ம வந்து பார்க்க முடியாது. இந்த ஓநாய் குல சின்னம் நாவலில் இந்த கன்னி எப்படி அவிழ்ந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அதன் பிறகு எப்படி நகரமயமாக்கலாம் மாறி அது வந்து எப்படி பெய்ஜிங் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பனிப்பொழிவு பனி புயல் வந்து ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு 20 வருட ஒரு ஹிஸ்ட்ரியாக அந்த நாவலில் வந்து படம் பிடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் அந்த இது வந்து மிஸ் ஆகிருக்கும். அந்த 20 வருடங்கள் மிஸ் ஆகாமல் அது கூடுமான அளவுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஓநாய்க்கும் இந்த ஹீரோவுக்குமான ஒரு தொடர்பு அதை மட்டுமே வந்து அந்த படத்தில் வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயமாக தான் பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இந்த படத்தில் வந்து எந்த சிஜி அப்படிங்கிற கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ணல. ஒரு 35 ஓநாய்களுக்கு கனடாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஓநாய்களை ட்ரெயினப் பண்ணி இந்த படத்துடைய இயக்குனர் ரொம்ப தத்ரூபமாக காட்சிப்படுத்தியிருந்தார். ஒரு குட்டியாக இருந்தே அதை வந்து வளர்த்தெடுத்து அதை வந்து காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் இந்த படத்தை வந்து இயக்கியிருந்தார். அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதும் உங்களுக்கே புரியும். ஏன்னா ஓநாய் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விலங்கினம். அதை வந்து சினிமாவில் நடிக்க வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சவால். அதே போல் இந்த படத்தில் வந்து மான்கள்லாம் நிறைய நடிச்சிருந்ததில்ல, அதுவுமே ஜூலேருந்து வாங்கிட்டு வந்து ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட ஒரு உண்மையான ஒரு சம்பவம் தான். ஸோ இப்படி வந்து படத்தில் எந்த இடத்துலையுமே கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணாமல் அந்த நிஜமாகவே இன்னர் மங்கோலியா பகுதியில் போய் இந்த படத்தை வந்து காட்சிப்படுத்துறதுக்கு மிகுந்த சிரமப்பட்டாங்க. அந்த சிரமத்துக்கான பலன்கள் வந்து திரையில் தெரிஞ்சாலுமே இந்த நாவல் உண்டு பண்ண ஒரு தாக்கத்தை நிச்சயமாக உண்டு பண்ணவில்லை அப்படிங்கிறத நான் வந்து சொல்லுவேன். ஆனால் உல்ஃப் டோட்டம் அப்படிங்கிற அந்த நாவல் மிகப்பெரிய ஒரு நாவல். தமிழில் வந்து ஒரு எளிமையான தமிழில் தான் அந்த சி மோகன் எழுதியிருந்தார். நிச்சயமாக நீங்கள் வாங்கி படியுங்க, அதிர்வு பதிப்பகத்தில் வந்திருக்கு. ஒருவேளை அது பார்க்க முடியலை அப்படின்னா இந்த படத்தை உல்ஃப் டோட்டம் வந்து பாருங்கள். பார்த்துட்டு அந்த மனிதனுக்கும் விலங்கினத்திற்கும் இடையான அந்த உறவு எந்த அளவுக்கு வந்து இருக்குது, இதை தாண்டி கல்ச்சுரல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சீனா கொடுத்த விலை என்ன அப்படிங்கிறத இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் உங்களுக்கு வந்து உணர்த்தும். இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி தாண்டி எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இந்த படத்துடைய இசை. ஜேம்ஸ் ஹார்னர் பியூட்டிஃபுல் மைண்ட், ஏலியன்ஸ், டைட்டானிக், அவதார் போன்ற படங்களுக்கு இசையமைத்தவர். இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருந்தார். ஒரு ஃப்ரெஞ்சு டைரக்டருக்காக இறங்கி வந்து அவர் வந்து பண்ணியிருந்தார். இந்த படத்தோடு தான் அவர் இறந்து போயிட்டார். ஸோ அவருடைய உச்சமான ஒரு இசையை இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருந்தார். இவ்வளவு மெனக்கெட்டு இந்த படம் வந்து நம்ம பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக விலங்கினங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காகவும், நாம் எப்படி வந்து இந்த உணவு சங்கிலியில் எந்த இடத்துல இருக்கோம், நாம் எந்த ஒரு விலங்கினங்களையும் எந்த ஒரு புழு பூச்சியை கூட நாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படி டிஸ்டர்ப் பண்ணால் நிச்சயமாக அதுக்கான மிகப்பெரிய ஒரு விலையை கொடுப்போம் அப்படிங்கிறத இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் பார்க்கையில் நாமளே வந்து உணர்ந்துருவோம். நிச்சயமாக பாருங்கள். இந்த படம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கருத்துரை பகுதியில் வந்து சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மற்றும் ஒரு உலக உன்னதமான சினிமாவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் சினிமா கரண் சரண். நன்றி, வணக்கம்.